கவர் வாங்கிட்டு காசுக்காக ரிவ்யூ எழுதிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கவர் வாங்காமல் இருந்தா இந்த அவ பேரை இது பண்ணிடலாமா? கவர்னா 10,000, 15,000, 20,000 ஒரு பவுன் 5 பவுன் கொடுக்குறேன். கன்வீனியன்ஸுங்க, ஒரு நீங்கள் அதை கவர்னு சொல்லாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. என்ன இருந்தாலும் காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிற அட்வான்டேஜ் அவங்க எடுக்க மாட்டாங்க. காசுன்னு சொல்லாதீங்க, இன்சென்டிவ் இல்லை, கன்வீனியன்ஸ். ஏன் வேறு இருக்கு? ஆமாம், வேறுலாம் கொடுக்கல. இப்போ ஜெயலலிதா அவரோட மரணத்தில் மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பினர் யூபிஎஸ் தரப்பினர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து விசாரணை கமிஷன் வேணும்னு கேட்காங்க. அதே மாதிரி டிடி தினகரன் அணியினரும் வந்து விசாரணை கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல என்ன மர்மம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விசாரணை கமிஷன் வச்சா அந்த மர்மம் தீரும்னு நினைக்கிறீங்களா? சசியால தங்க இல்லாம், சசியால தங்க இல்லாம இல்ல, வெளி சொல்ல மாதிரி நிறைய ஆடியோ லான்ச்ல பாக்குறோம். ஒரே விஷயங்களை பேசின மாதிரி நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. அவருக்கு நன்றி, அவர்களே இவர்களே அப்படிங்கிற. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்பா எப்போ முடிப்போம் அப்படின்னு சொல்லி வாட்ச் பார்த்துட்டு அந்த மாதிரி கடுப்பு தான் ஆகுமா, இல்லைனா நீங்களே என்ன இதை கேட்டுருவீங்களா? ஆடியோ ஃபங்க்ஷன் எதுக்காக வைக்கிறோன்னே தயாரிப்பாளருக்கும் தெரியல, இயக்குறதுக்கும் தெரியல, நிறைய இல்லை. நன்றி சொல்கிறத நம்ம போய் இவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, குடும்ப டூர் சுற்றுலா மாதிரி இருந்தோம், இதெல்லாம் போட முடியுமா? 2 லைனுக்கு 2.5 மணி நேரம் போட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் அறுப்பானே, அதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குறது கூட தப்புன்னு சொல்லுவீங்க. மன்னிச்சிருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன், கன்வீனியன்ஸ் தவறு இல்லை, எல்லாம் பிடிச்சுன்னு பார்த்துக்கோங்க. இனிமேல் அண்ணனுக்கு கன்வீன்ஸ் கொடுக்க மட்டும் இல்லாமல் எல்லாரும் கன்வீன்ஸ் கொடுக்கலாம், தவறே இல்லை. சார், ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் வந்துச்சு, அதில் விஷால் அணி வந்து தேர்வு பெற்றாங்க. ஸோ அவங்களோட நடவடிக்கைகள் வந்து இப்போ எவ்வளோ உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? வந்து தமிழ் சினிமா வெற்றியை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ எதிரணியில் போட்டிட்டவங்களே கலைப்பொடி தானு உள்பட எல்லாருமே வந்து விஷாலுடைய நடவடிக்கைகளை பாராட்டுறாங்க. அது எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு காரியத்தில் ஈடுபடுறான்னா அது வந்து சுயநலம் இல்லாமல் ஈடுபடணும். இப்போ திருட்டு விசிடி அமைக்கிறதுக்கு வந்து பஸ்ஸில் முதற்கொண்டு போடக்கூடாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. இன்னும் இன்னும் போயிட்டு தானே இருக்கு? இல்லை ஏங்க, குறைஞ்சிக்கிட்டு வருது. குறையுது, சரி, அதான் முழு முன்னேறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அலர்ட்டாக சிலது வச்சுருக்காங்க. அதேமாதிரி இப்போ கேபிள் டிவிக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதேமாதிரி இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இப்போதைக்கு கட்ட பஞ்சாயத்து ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிண்ணா, ஏன்னா முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொஞ்சம் தயாரிப்பாளர் உடனே இப்போ இவ்வளோ பெரிய பெப்சி விஷயம் இருக்கு. பெப்சி விஷயம் எத்தனை வருஷமாக இருந்தீங்க? நிறைய பேருக்கு தெரியாது. பெப்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு தயாரிப்பாளர் 30 தமிழரசு தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி 3 பேரும் ஒப்பந்தம் போட்டு கையில் கொடுத்தா அது அப்போ முதலமைச்சர் கருணாநிதி பெப்சிக்காரங்க வந்து மேடை போட்டு கிழிச்சிட்டாங்க. அதிலிருந்து கொஞ்சம் அரசாங்கம் வந்து தலையிடாமே இருந்துச்சு. சரி, அதாவது பெப்சிக்காரங்க பண்ணது இப்போ 10 கோடி படம் எடுக்கிறவங்க இருக்கான், 30 லட்சத்தில் படம் எடுக்கிறவங்க இருக்கான். அப்போ 30 லட்சம் படம் எடுக்கிறவன் நீ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆட்கள் விழா வைக்கணும், எனக்கு ஒரு கேமராவும் 2 கேமரா செண்டும் போதும் நினைக்க அப்படி இருக்கணும்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுக்கூடாது. 1000 ரூபா டிக்கெட்டு கொடுத்து பார்க்கணும் இருக்கான், இப்போ பார்க்காதவனும் இருக்கான். அப்போ பெரிய பட்ஜெட்டுகளையும் சின்ன பட்ஜெட்லையும் கரெக்ட் இல்லாமல் எங்க விருப்பப்பட்டவங்களும் வேலையை வச்சுக்கலாம், பெப்சியில் உள்ளவங்களையும் வச்சுக்கலாம். உதாரணமாக டான்ஸ் மாஸ்டர் வெளியே கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. அப்போ இந்த ஆட்கள் கேமராமேன் இவங்கள்லாம் அந்த யூனிட்லேருந்து எடுத்துக்கலாம். பாத்திரம் கழுவுறங்க இதெல்லாம் எப்படி எடுக்க முடியும்? அப்போ அந்த இதுக்கு ஒரு ஒழுங்குமுறையை கொண்டவர் விஷால், அதை கரெக்டாக சக்ஸஸ் பண்ணிட்டார். சரிண்ணா, இது இவரைக்கும் யாரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் சக்ஸஸ் பண்ணலை. ஸோ விஷால் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டார் இந்த ஒரு விஷயத்தை. பெப்சி விஷயத்தில் வந்து ரொம்ப கராராக இருந்து கடுமையாக இருந்து அந்த நியாயமான விஷயங்களை செஞ்சுருங்க. சரிண்ணா, ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தீங்க ராகவா லாரன்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப 1 ரூபா கொடுக்கவே இல்லை. ஆமாம், உண்மை. அவர் சொல்லுங்க அந்த டைமில் 500 ரூபா 1000 செல்லாக இருந்துச்சிங்க, எங்கே போய் பணம் தெரிவித்தாரு? இல்லைண்ணா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை சாட்சியாச்சு பண்ணுறீங்க? சாட்சியாச்சுன்னா அதில் ஒருத்தன் சொன்னான், ராகவா லாரன்ஸ் என்ன செஞ்சார்னா எங்களுக்கு சோறு போட்டாருங்க, டெய்லி சோறு போட்டார், வேனில் வந்து சோறு போட்டார், கையிலலாம் பைசா கொடுக்கலைங்கன்னு சொன்னான். அதுதான் சாட்சியாக வச்சேன் நான். டிவியை பாருங்கள், எந்த ஒரு தனி நபரும் எங்களுக்கு காசு கொடுக்கலைங்க, சாப்பாடு போட்டாங்க, பழங்கள் வாங்கி கொடுத்தாங்க, யார்ட்டையும் நான் காசு வாங்கலைன்னு நடத்தினவரே சொல்லிட்டாங்க. சரி, அதனால தான் நான் சொன்னேன், அதனால தான் பதிலே இது வரைக்கும் வராமல் இருக்குது ராகவா லாரன்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் போட்டாங்க, இவர் விளம்பரத்துக்காக பண்ணிக்கிறாரு, இந்த ஹேண்டிகேப்டு பசங்களை கூட தேவையில்லாமல் படத்தில் பப்ளிசிட்டி தான் பண்ணுறாரு. ஆனால் ராகவா லாரன்ஸ் செய்கிற பல விஷயங்களை பாராட்டணும்.
ஏன்னா அந்த விஷயத்து சல்லிக்கட்டுக்கு பணம் கொடுக்கலங்கிறக்க நான் ராகவ லாலன்ஸ் நல்லதும் இல்லை அதாவது கொடையாளிகளைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்ரேஷன்லாம் உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு ராகவ லாலன்ஸ் அவர் சொன்ன தொகையை கொடுக்கலங்கிறது உண்மை, சாப்பாடு போட்டார். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு ஆக்ரோஷமாக கேள்விகளாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, டக்குன்னு ஒரு அரசியல் டிபேட் ஆரம்பிச்சிட வேண்டியதானே டக்குன்னு, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் நாட்டில் இருக்கிற பைத்தியம் போகுதா? இல்லை பைத்தியம் போதா, யார் பைத்தியம் யார் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிடறாள்ல. இல்லை என்ன தெரியுமா, இன்றைக்கி அரசியல் டிபேட்டை பற்றி பேசுவோமா? அண்ணா திமுகவை பற்றி தெரியாதவன் தான் அண்ணா திமுக சார்பாக போய் எங்கள் வந்து பேசுகிறான். சரி, 72 நான் தலைவரோட. ஆமாம் ஆமாம். சைதை துரசாமி எலுமிச்சம்பழ மாலை போட்டதை தென்னகம் பத்திரிகையில் ஃபோட்டோ எடுத்து போட்டது நான் தான். அதை நான் பெருமையாக சொல்லவில்லை. 72 ஜெயலலிதா முதல் ஒரு 5 இருக்கும் வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இல்லை, நமதியம் ஜெயலலிதா வேலை பார்த்துருக்கேன், ஜேடிவியில் வேலை பார்த்துருக்கேன், அதிமுக உள்ள அனைத்து பத்திரிகைகளும் நான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் எந்த டிவிலையும் என்னை கூட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பேசலை. நீ ஒன்றுமே தெரியல, ஏதாவது ராஜ் டிவியில் மட்டும் என்னை கூடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் மேன் இருந்தவங்க சீனியர் பத்திரிகையாளர், எனக்கு உதவியாளர் இருந்தவர் சீனியர் பத்திரிகையாளரும் பேசுகிறாரு. இவங்க யாருக்குமே வந்து அதிமுகவில் எம்ஜிஆர் என்ன நினச்சார், எம்ஜிஆருடைய சட்ட விதிகள் என்ன, ஜெயலலிதாவோட நோக்கம் என்ன, எதனால் இப்படி போச்சு. எம்ஜிஆர் வந்து ஒருத்தரை நீக்கிட்டு இன்னொருத்தரை மாவட்ட செயலாளர் ஒரு பதவி கொடுப்பார். சரி, அப்போ அந்த சமயத்தில் நான் தென்னகம் அண்ணா பத்திரிகையில் சமதியில் இருந்தவன். சரி, எந்த ஒரு விளம்பரமும் என்னை மாவட்ட செயலாளராக நியமித்த புரட்சித்தலைவர்களுக்கு நன்றின்னு விளம்பரம் வராது. ஒரே ஒரு முறை அப்படி விளம்பரம் கொடுத்ததுக்கு போடக்கூடாதுனாரு. ஏன் சொன்னால் அப்போ அவன் எனக்கு வேண்டாதுண்ணா, அவனும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான், இப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னாரு. அண்ணன் ஜேபிஆர் அப்படின்னு போட்டார். ஜேபிஆர் காரில் கூட்டு போய் பாதி உள்ள அறிக்கை விட்டு போனார். இது எம்ஜிஆர். சரிண்ணா, டிடி தினகரன் தனியாக வந்துட்டாங்க, ஓபிசிபி ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இனிமேல் அதிமுக கட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஓரளவு பிரிவு உடஞ்சிருமா? இன்னும் இதில் வந்து எம்ஜிஆர் இறந்த தலைவர் இறந்ததுக்கப்புறம் ஜானகியம்மா வந்து ரெட்டபுரா, ஆமாம், இவங்க சேவல். ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவே தோணிச்சு ரெட்டையில், ஏன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சு நின்னாங்க, அதில் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சார் பிஹெச் பாண்டியன் ரெட்டைப்புறால, இவங்க ஒரு 20 ஜெயித்தாங்க. கருணாநிதியை நம்ம வந்து ஜெயிக்கணும், கருணாநிதியை தோக்கணும்னு சொன்னால் இந்த கட்சி உண்ணாகணும், அதுக்கு பர்டிகுலர் ரெட்டையில். அப்போது ஜெயலலிதாவும் ஜானகியம்மாவும் உட்காந்து பேசுகிறாங்க. ரகசிய ஒப்பந்தங்கள் என்னென்ன இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டும் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிருந்தா, தலைமை கழகம் கட்சி ஜெயலலிதா கிட்ட, சத்யா ஸ்டுடியோ மற்ற விஷயங்கள் ஜானகிட்ட, ரெண்டு பேரும் கமுக்கமாக அந்த ஒப்பந்தத்தை சாகுற வரைக்கும் ஜானகியும் நிறைவேற்றினாங்க, ஜெயலலிதாவும் நிறைவேற்றினாங்க. சத்யா ஸ்டுடியோ பக்கமும் அந்த எம்ஜிஆர் காலேஜ் பக்கமும் ஜெயலலிதா போகலை, இவங்களும் கட்சி பக்கம் வரல, கரெக்டாக இருந்தது. இப்போது எங்கள் மறைவுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கள்ல, யார் ஓபிஎஸும் பேசாமல் திணறேன் சேர்ந்துட வேண்டியது தானே, ரெட்டையில் கிடைக்கும்ல. அதாவது தப்போ ரைட்டோ ரெட்டையில் கிடச்சின்னா தின்னகரன் அவருடைய சொத்தை வச்சுக்கிட்டு, நவதி எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு ஜெயடிவி ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கிற சொத்துக்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா கட்சிக்கு இருக்கிற சொத்துக்கள் ரொம்ப குறைவு, தலைமை கழகமும் சஃபேர் தியேட்டரும் தான். இல்லை, இங்கே பிரச்சனையே வந்து தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் நீக்கணுங்கிறது தானே அவங்க இதாக வைக்கிறாங்க. தயவு செஞ்சு ஜனங்களுடைய பல்ஸ் பாருங்கள் சார். அதாவது சசிகலா எம்ஜி ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் சசிகலா வர்றாங்க, யாரும் தப்பு சொல்லலை, சரி அதை கூட தான் போகணும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பட்டவர்த்தனமாக வந்து ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ராதாகிருஷ்ணன் தேர்தலில் இதே டிடிவி தினகரன் சசிகலா படத்தை வச்சுருந்தாரா? அப்போவே தினகரன் சசிகலா படத்தை ஓரம் கட்டி அதை பற்றி பேசாமல் தான் தேர்தல் என்ன? இந்த கேள்விக்கு அவர் பேசணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பத்திரிகாரன் யாராவது கேட்க தயாராக இருக்குங்களா? என்னங்க ராதாகிருஷ்ணனில் சின்னம்மா சசிகலான்னு எங்கேயா வார்த்தையை பிரயோகம் பண்ணிங்களா? இப்போ மட்டும் எப்படி பிரயோகம் பண்ணுறீங்க சொல்லுங்கள். சரி, இதே தினகரனுக்கு தினகரன் அப்புறம் அந்த எட்செட்ரா எட்செட்ரா ஆளுக்களுக்காக என் குடும்பத்தில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஜெயலலிதா கிட்ட கடிதம் எழுதி கொடுத்து அந்த கடிதம் நமதமிஞ்சாரில் வரல, மறந்துட்டாங்களா? நாங்கள் மறக்கலை சார். அதுக்கு சரி, சசிகலாவுக்கு இதுவரைக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது பதவி கொடுத்தாங்களா, சம்பளம் கொடுத்தாங்களா? நெருங்கிய தோழி. ஆனால் அதே சமயத்தில் ஜேஎஸ் ஜெயலலிதா சசிகலான்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள் வாங்கப்பட்டதுலாம், அதில் கொடநாடு எஸ்டேட் எல்லாம் வாங்கினேன். நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் நினச்சிருந்தா எவ்வளோ ஆடம்பரமாக இருந்துக்கலாம். நிச்சயமா வெள்ளம் வந்துச்சுங்க, அவ்வளோ பெரிய வெள்ளம் சென்னையில் வந்துச்சு, ராமாவரம் தோட்டத்தெலாம் இருந்தார், வெளியே வரவே இல்லை. ஒரு நாள் வந்து நைட்டு வந்து எம்ஜிஆர் அந்த மாம்பழம் அமைச்சு தங்கிட்டு போனார், நட்சத்திரத்தோட தங்கினாரா?
எதுக்கு குடம் எடுப்பாங்களா? அதாவது எம்ஜி நான் எம்ஜிஆரோட இருந்தவேன்னு சொல்கிறேன். அப்போ அவர் இறந்து போயிட்டார். கோவிமுருதாசலம்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு வீடு வாங்கினார் கோயம்புத்தூரில். கூப்பிட்டு எம்ஜிஆர் என்ன கேட்டார் தெரியுமா? நீ உங்கள் ஊரில் வீடு வாங்கிட்டே ஒரு வருஷத்தில் எப்படி வாங்கினேன்? ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க கேட்டார். அவ்வளோ பெரிய எம்ஜிஆருக்கு என்ன சொத்து இருந்துச்சு? சொத்து வாங்கினா தெரிஞ்சு போங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி வச்சார். எங்க? அந்த உடையார் ஆஸ்பத்திரி. அந்த மாதிரி பண்ணார் தானே தவிர, இப்படி எதுக்கு? உனக்கும் குழந்தை கிடையாது, எனக்கும் குழந்தை, எதுக்குங்க இவ்வளோ சொத்து? இல்லை ஒரு சாதாரண யோசிப்பாங்க பொம்பளையும். இப்போ ஜெயலலிதா இருக்கும்போதே சசியால் தாங்க இல்லாம், சசியால் தாங்க இல்லாம், இல்லை வெளி சொல்ல மாதிரிதானுங்க. ஏன்னா ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய மாபெரும் சக்தி வந்து ஒரு காந்த சக்தியாக ஜனங்களுடைய ஓட்டை பெறதா இருந்துச்சு. எவனும் நம்ம பேசாமல்னா அந்த சக்தி போனதுக்கப்புறம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஜெயலலிதா அவரோட மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பினர் இபிஎஸ் தரப்பினர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து விசாரணை கமிஷன் வேணும்னு கேட்காங்க. அதே மாதிரி டிடி தினகரன் அணியினரும் வந்து விசாரணை கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மர்மம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விசாரணை கமிஷன் வச்சா அந்த மர்மம் தீரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா இருக்க முடியாது, இருக்க முடியாது. அது என்ன காரணம்னா, அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. முதலமைச்சர் அப்போது மத்திய அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. எங்கே பார்க்காங்க? பார்க்கலையே. இல்லை, அவங்க பார்த்ததா சொன்னாங்க. ஒரு விஷயம், ஒரு ஆஸ்பத்திரி, சாதாரண ஆஸ்பத்திரியில் அப்போலோ ஆஸ்பத்திரி, அது எம்ஜிஆர் அங்கே இருந்தவர். ஆமாம். ஒரு ஆஸ்பத்திரி அந்த மாதிரி தரக்குறைவான மர்மம் இருக்க மாதிரி நடக்காது. நடந்த தவறு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தானே நிறைய பேர் மர்மம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிசிடிவி கேமரா இல்லைங்கிறாங்க. யாரும் போய் நேரில் பார்த்து அவங்க கையேச்சதோ இல்லை யாரும் பார்க்கல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் மர்மம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் எனக்கு பரிச்சயம் என்னென்னா, ஒரு நடிகை தான் வந்து மருத்துவமனையில் இந்த மாட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு தலையெல்லாம் ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கிறத அனுமதிக்க மாட்டாங்க. ஜெயலலிதா மட்டும் இல்லை, நடிகை வித்யா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க. கேரளாவில் ஒரு மருத்துவமனையில் இருந்தாங்க, ஃபோட்டோ வெளியிடவே இல்லை. ஏன்னா ஒரு இமேஜை அவங்க மக்கள் மத்தியில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஜனங்க நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ, அவங்க ஃபீலிங்கில் கூட அவங்க ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரத்த சொந்தமான தீபா அவர்களை கூட பார்க்க விடலையே. அதுதான் தப்பு. எங்கள் மர்மம் தப்புன்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையும் நாளைக்கு சாக போகிறவன் டாக்டர் பால் ஊற்றுங்கும்போது, அதுக்கு முன்னோட்டியே நம்ம ஊரில் பாரம்பரியம்னா, இப்போ பாட்டி உரிமை முடியாமல் கிடக்கா வந்துடலாம் பார்த்துருங்கப்பா பத்து நாளைக்கு மேலே சொல்லுவாங்க. இது நம்ம வழக்கம். ஏன்னா சாவருக்கு முன்னால் விட நம்ம பார்த்துருவோம், அவங்க முகத்தில் பிடிக்கணும். அதை செய்ய விடாமல் தடுத்த சசிகலா தான் மர்மம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் தப்பு. ஏன் பார்க்க விடலை? ஏன் அந்த மூணு ரூம் இருந்துச்சு, நாங்கள் வெளியே இருந்து மூணு ரூமு, இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. அதாவது நெருக்கமானவங்களுக்கு மட்டும் அதை கொஞ்சம் நடத்திங்கன்னா அவங்க அவங்க படத்துக்கு தெரியும். அங்கே யார் தடுத்தானே? சசிகலா தான் இருந்துச்சு. அவங்களே நிற்காங்க, நேரடியாக நிற்காங்க. அவங்க தான் அடுத்த ரூமில் உட்காந்தது. அதான் எல்லோரும் சொன்னாங்களே, சசிகலாவை பார்த்துருந்தோம், அவங்க சொன்னாங்க சொன்னாங்கன்ட்டு. வேறு யாரும் இல்லையே, டாக்டர்களை தவிர அவங்களோட இருந்தது கடைசி வரைக்கும் சசிகலா தான். ஒரு கட்சி தொண்டர்கள் ஓபிஎஸ் யாருமே உள்ளே போய் பார்க்கலையா? அதனால தான் சொல்கிறேன் தப்புன்னு. அதனால தான் எல்லோரும் அதாவது ஒருவேளை ஒரு பத்து நாளைக்கு முன்னால் கூட மரணம் அடைஞ்சிருக்கலாம். செயற்கை சுவாசம் சுவாசம் சுவாசம்னு சொல்லி கூட நடிச்சிருக்கலாம். அதுதான் மர்மம். ஆனால் அது அதுதான் வந்து சொல்கிறேன், அது வந்து ஆஸ்பத்திரி இருக்கிறாலும் சரியாக இருக்கும். அதுதான் தெரிய வருமே தவிர, மற்றபடி அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாலே அவங்க நடக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டால் நல்லா தெரியும். கையை பிடிச்சி மெதுவாக தான் வந்தாங்க. அந்தளவுக்கு அவங்க முதலமைச்சர் வந்து அப்படி ஆயிட்டாங்க. ஆனால் மர்மம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே தான், பார்க்க விடாது ஏன், இவங்க மட்டுமே தடுத்தது ஏன், எப்போ அந்த மர்மம் நடந்தது அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர, அதில் இது ஒரு பெரிய மர்மமாக எனக்கு ஒன்று தோணுது. ஸோ வந்து இவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற உங்களுக்கே அதில் மர்மம் என்னன்னு தெரியலன்னா, முடிஞ்சு போச்சு. பிரேத பிரசோதனை அறிக்கையை பார்த்து என்ன செய்ய போகிறோம்? சரிண்ணே, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், அதாவது நார்த் இந்தியாவில் நிறைய மீடியாக்கள் பண்ணுறாங்க. அதாவது இப்போ சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட வந்தாங்க, தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நார்த் இந்தியா மீடியாவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் ஜெயிலில் ஃபுட்டேஜ் பார்த்தோம், நம்ம ஜெயிலில் ஏதோ பேக் வச்சிங் ஷாப்பிங் போகிற மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ கூட பார்த்துருப்போம் சரவணன், எம்எல்ஏ சரவணன் அவர்கள் பேசின வீடியோவை இங்கேருந்து ஒருத்தவங்க நார்த் இந்தியா மீடியா கொடுத்து தான் அது போகுது. எதனால் தமிழ் மீடியாக்கள் பண்ணுறதில்ல? ஒருவேளை அரசு கண்டு நீங்கள் மறந்துட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒரு அரிஜினா, அவர் வந்து காசு வாங்கினது போட்டதுலாம் டிவியில் வந்ததுன்னு அவரை மெயின் மெயின் இது சசிகலா தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தங்களை ஏங்க எக்ஸ்போஸ் பண்ண யாரும் பயப்படுறாங்க?
அதாவது பொதுவாகவே மீடியாக்கள் வந்து பவரில் இருக்கவங்களை அது பார்த்து பயப்படுவாங்க. அது இயல்பு. ஏன்னா ஒன்றும் இல்லை, நினச்சா அரசுக்கு எவ்வளோ தூக்கிடுவாங்க டிவி, பாதிப்பு எவ்வளோ ஆகும். சார் பயம் இருக்குது. பயம் நிச்சயமாக, அதாவது அது வேறு யார்கிட்டையும் இல்லை, ஜெயலலிதாகிட்ட நிறைய இருந்தது. ஒருவேளை திமுக வந்தால் இது அந்த பயம் இல்லாமல் பண்ணியிருப்பாங்களா? இல்லை அவங்களும் கொஞ்சம், அதாவது அவங்க வேறு மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்திருக்கலாம். ஏங்க அவங்களும் அலைவரிசை பத்திரிகையை வந்து அடித்தாங்க. நம்ம கலைஞர் வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு மாணவன் உதயகுமார் அண்ணன் சிதம்பரம் பல்கலைக்கழக மாணவன், அது இதெல்லாம் நாங்கள் இன்னும் மறக்கலை. நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போம் இது வந்து அவங்க ஒரு 30%னா இங்கே 100% ஆகணும். ஸோ அதனால் பயத்தினால தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் இப்போ முதலமைச்சராக கலைஞர் இருக்கும்போதே பத்திரிகை விளம்பரம் தரமாட்டாங்கன்னு சொல்லி கூட இப்போ மீடியாக்கள் பத்திரிகைக்காரங்க வந்து, அப்போ மீடியா கிடையாதுல்ல, பத்திரிகையில் விளம்பரம் தரமாட்டாங்கிறக்காகவே அரசாங்கத்தை அதிகமாக அது எழுத்து எழுத மாட்டாங்க. சரிண்ணே, அடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னு விஷயம் என்னென்னா, ப்ரெஸ் ஷோ. ப்ரெஸ் ஷோன்னு பார்க்கும்போது வந்து நிறைய பேர் நான் ஆகட்டும் சில பேர் அவனு சொல்லும்போது சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்கிட்ட சொன்ன விஷயங்கள், சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா முன்னாடியே ஒருத்தங்க பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா எந்திரிச்சு போங்க, முன்னாடி போய் உட்காரணும், நீ நாங்கள் தான் பின்னாடி உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் போய், அதாவது சீனியர் ரிப்போர்ட்டர் வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, ஷார்ட் சைட்டாக இருப்பாங்க, அப்போ அவங்க பின்னால் அதை பொதுவாகவே மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது. இல்லை அது மரியாதை கொடுக்க வேண்டியதில் எந்த மாட்டுக்கிறது இல்லை. இருந்தாலும் நிறைய பிஆர்ஓ சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்க, முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற விஷயம் தான் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இல்லை இல்லை அது இல்லை, அதாவது இப்போ பிரசாத்துல எடுத்துக்கோங்க, நம்ம லீமிரி வந்து குட்லக் தியேட்டரு இப்போ பேர் இதை மாற்றிட்டாங்க, லீ லண்டன் மேஜிக்கா, லீ லண்டன் மேஜிக். ஒரு குறிப்பிட்ட சில விமர்சனம் எழுதுகிற டிவிக்காரங்களும் சரி பத்திரிகைகளும் சரி அவங்கவுங்க இடத்த அவங்க ஆக்கிரமிச்சுக்காங்க. ஒரு 10 வருஷமாக அந்த இடத்துல இருக்காங்களோ அதில் இருப்பாங்க. இதில் என்ன முக்கியமான தவறு நடக்குதுன்னா, நம்ம பக்கத்துலேயும் தவறு நடக்கு. த பர்சன் ஹூ கிவ்ஸ் ரிவ்யூ, விமர்சனம் எழுதுகிறவள், அது வந்து டிவியாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், பத்திரிகையாக இருக்கலாம், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியும், கொடுக்கப்படும். ஆனால் ப்ரெஷோங்கிறது இப்போ எப்படின்னா, அவர்கள் வந்து 30%. சரி, இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, விமர்சனம் எழுதுகிறவள் 30%, மீதி எல்லாமே கேமராமேனு, எடிட்ரு, வேண்டிவர், பக்கத்தில் பிரசாசி வீடியில் டீ கடை வச்சுருக்கவன், பிஆர்ஓக்கள் இப்படி தான் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் இதை சொல்கிறதுக்கு வைக்கப்படலை. எங்கள் பிஆர்ஓக்கள் வந்து ஒரு 40 பேர் இருக்காங்க, ரெகுலராக 30 பேர் வர்றாங்க. அது அவங்க உரிமை. ஏன்னா எல்லா டி நடிகர்களுக்கும் அவங்க தான் பிஆர்ஓ இருக்காங்க. அவங்க அவங்களா வந்து இது நம்ம பத்திரிகையாளர் காட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு இடம் விட்டுட்டு மீதி நம்ம இடம் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுதானே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் நீ மற்றெல்லாம் எழுதி. நான் காதுபட கேட்குற விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் ஆன்லைன் மீடியா ஆகட்டும் இல்லை வேறு மீடியா ஆகட்டும், உட்காந்துருந்தாங்கன்னா சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எந்திரிச்சு போகணும்னு கட்டாயம் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து அதாவது ஒரு ஒரு வயசானவர் வந்துட்டார் பஸ்ஸில், நீங்கள் என்ன செய்வீங்க? வயசானவங்களுக்கும் சீனியர் ரிப்போர்ட்டர் எப்படின்னு சொல்லல, சீனியர் சிட்டிசன், சீனியர் ஜேர்னலிஸ்ட். இல்லை வயசானவங்க வந்து உட்காரன்னா அவங்க சீனியர் எந்த அடிப்படையிலும் சொல்றீங்க? இல்லை சீனியர் ஒருவேளை சீனியர் அதிகமாக வயசானவங்க ரைட்டுனே, நம்ம பஸ்ஸில் வரவங்களுக்கு எதுக்கு இடம் கொடுக்குறோம்னா அவங்க ஒரு நாள் டிராவல் பண்ண முடியாது, நிற்க முடியாதுங்க கொடுக்குறோம். அவங்க முன்னாடி இடம் இருக்கும்போது ஏன் கண்டிப்பாக பின்னாடியே வந்து உட்காரணும் அப்படிங்கிற கட்டாயம்? அதாவது அவங்களுக்கு வந்து வசதியாக பின்னால் கொஞ்சம் காலைகள் ஈட்டுறதுக்கு, இல்லாட்டி தூர பறவை கிட்ட பக்கத்தில் போய், இப்போ நீங்கள் சின்ன பையனாக இருந்தீங்கன்னா இப்படி கூட பார்த்துக்கலாம், வயசான வாழ்க்கையவங்க பார்க்க முடியுங்கிற தவிர அந்த வேற ஒரு காரணம் இருக்காது. அது அப்படி இல்லை, அதாவது சீனியர் ரிப்போர்ட்டர்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை இப்போ நான் வந்து எடுத்துக்கலேன், 42 வருஷமாக இருக்கேன் நிச்சயமான, அதாவது அரங்கேற்றம் பத்திரிகையில் அரங்கேற்றப்படத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான். அப்போ நான் எனக்கு ஒருத்தர் இன்னும் அதில் ஒருத்தர் யார் நீ எந்திரா சொல்லதான் செய்வேன், நானே சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ நான் சொல்லியிருக்கேன், தம்பி இது நம்ம சீட்டுப்பா அப்படியானே ரைட்டு, நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என்னுடைய சீட்டு வந்து பிரசாத் தலைமையிலும் சரி லீலண்டிலும் சரி கன்ஃபார்ம்டு அந்த சீட்டு. ஒருவேளை பக்கத்தில் இருந்து வந்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணே நீங்கள் வரலையா, சரிப்பா ஓகே நோ ப்ராப்ளம், கேட்காம உட்காந்தானே எப்போ தம்பி நான் வருவேன், 10 மணி முன்னப்பு நம்ம ஆகத்தான் செய்யும், நான் சண்டைப்பட மாட்டேங்க, முணுமுணுப்பாங்க பாப்பா எழுந்து போயிடுவாங்க, ஏன்னா தோற்றம் வேறு இருக்கா பயப்படுறாங்க, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். இல்லை இல்லை அதாவது நான் வந்து தொடர்ந்து அதில் இருக்கிறேன், அந்த இடத்த சீட்டில் இருக்குங்கும் போது கொஞ்சம் இதானே புதுசாக யாரும் வந்து அதில் ஆக்குப்பை பண்ண முடியல. சரிண்ணே, அதான் இன்னொரு தொடர்ச்சியாக மீடியா மேலே வைக்கிற இன்னொரு இது வந்து கவர் வாங்குறது. கவர் வாங்கிட்டு காசுக்காக ரிவ்யூ எழுதிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கவர் வாங்காமல் இருந்தால் இந்த அவப்பேரை இது பண்ணிடலாமா? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிங்க, கவர்னால் 10,000, 15,000, 20,000, 1 பவுன், 5 பவுன் நான் கொடுக்குறேன். கன்வீனியன்ஸுங்க, ஒரு
நீங்கள் அதை கவர்னு சொல்லாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. இல்லை கவருங்க ஒரு வார்த்தையை தானே சொல்லி மீடியாவுக்கு அதை கொச்சப்படுத்திட்டாங்க. பரவேசிங்க, தப்பான வார்த்தை அது. அதாவது ஒரு ஒரு பத்திரிகையாளர் வேலை பண்ணிக்கிட்டு அவன் வந்து டூ வீலர்லேயோ டூ வீலர் கண்டிப்பாக போகிறாங்க. டூ வீலரில் போகும்போது அது ஒரு கன்வீனியன்ஸ், சினிமாவில் கன்வீனியன்ஸ் உண்டு. அது கவர்னு யாரும் கொச்சப்படுத்துறது இல்லை. இப்போ நான் ஷூட்டிங் பண்ணால் எனக்கு 500 கன்வீனியன்ஸ் உண்டு. ஸோ இன்சென்டிவ்ங்க. ஆமாம், அது ஒரு நான் தான் சொல்கிறல்ல, 500 ரூபாயும் 300 ரூபாயும் கவரில் போட்டு என்ன கோட்டையை வாங்கிட முடியுமா, 2 சென்ட்டுகளாக வாங்க முடியுமா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? கவரில் போட்டு கொடுக்குறதுனால நியூஸ் கவர் பண்ணுறதுக்கு அது கவர்னு சொல்லிட்டாங்க, தெரியாமல் அது கவர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஒரு பேட்டான்னு இருக்குது, சம்பளம் பேட்டான்னு ஒன்று இருக்குது, கன்வீனியன்ஸ் ஒன்று இருக்குது. அதேமாதிரி பத்திரிகைக்காரங்களும் ஒரு கன்வீனியன்ஸ். அதையே கொச்சப்படுத்துறீங்க. ஒன்று, நல்லா இருக்கிற படத்துக்கு நல்லாயிருக்கும் எழுதுவாங்க, நல்லா இல்லாத படத்துக்கு சிலவங்க வந்து சரி விட்டுலாம். இல்லை அதை பயல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, உங்களை மாதிரி எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க. அதுதான் கேள்வி, அதுதான் கவர் வாங்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் நியாயமாக பண்ணுறேன், நல்ல படத்தை நல்ல படமா நல்ல படம்னு எழுதுறேங்க. இதே மாதிரி கவர் கொடுக்கறது அது வந்து தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இல்லை அது எப்படி, அதான் கன்வீனியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் காரில் போகிறேங்க, சரிங்க, திருவாரூர்லேருந்து போகிறேன், இல்லாட்டி கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். அது கன்வீனியன்ஸ். சரி, அதை என்ன காரணம், சினிமாவில் கன்வீனியன்ஸ் அலௌடு. சரி, மற்ற தொழில் இப்போ நீ எப்படி ட்ராவலிங் அலவன்ஸ்ன்னு போட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து ஒரு ஷோவுக்கு வரும்போது அவருக்கு ஒரு கன்வீனியன்ஸ், ட்ராவலிங் கன்வீனியன்ஸ் மாதிரி சார், டூ வீலர் உங்களுக்கு 300 ரூபாயும் அந்த மாதிரி வாங்கினாலும் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய, அது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துகிட்டு அது ஒரு லஞ்சம் அப்படின்னு பேசுகிற தப்பு. அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யோ உனக்கு 10,000 கொடுக்காங்கய்யா 5,000 அது தப்பு. இல்லை எங்கே எதுனா ஒருத்தன் கவர் கொடுத்துட்டாங்கக்காக அந்த ப்ரொடியூசரோ இல்லை வேற யாரோ அந்த நிறுவனத்தில் உள்ளவங்களோ அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்களா? நான் என்கிட்ட கவர் வாங்கினேன் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்களா? இல்லை இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன இருந்தாலும் காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிற அட்வான்டேஜ் அவங்க எடுக்க மாட்டாங்க. காசுன்னு சொல்லாதீங்க, கன் அது பேர் என்ன, இன்சென்டிவ். இன்சென்டிவ் இல்லை, கன்வீனியன்ஸ். ஆ, கன்வீனியன்ஸ். ஆமாம், கன்வீனியன்ஸுங்கிறது எப்படி அது தப்பாகும்? இல்லை இல்லை கன்வீனியன்ஸ் அவர் அது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் கொடுக்குறது இல்லை. ஏன் வேகத்தில் இருக்கு? ஆமாம், வேகத்துக்குலாம் கொடுக்கல, வரல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் இப்போ கொடுக்காத தயாரிப்புகள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, நாங்கள் வந்து நீ கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லலை, அவங்களா கன்வீன்ஸ் கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். அது ஒரு பெரிய, அது நீங்கள் சொல்லுவோம் இன்சென்டிவ் இன்னும் தப்பான நோக்கமோ லஞ்சமோ இல்லை. நிறைய ஆடியோ லான்ச்சில் பார்க்குறோம், ஒரே விஷயங்களை பேசின மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, அவருக்கு நன்றி, அவர்களே இவர்களே அப்படிங்கிறத. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்பா எப்போ முடிப்போம் அப்படின்னு சொல்லி வாட்ச் பார்த்துட்டு அந்த மாதிரி கடுப்பு தான் ஆகுமா, இல்லைனா நீங்களே என்ன இதை கேட்டுருவீங்களா? இல்லை இல்லை, நான் முன்னுக்கூட்டியே ஓரளவு ஆன்டிசிபேட் பண்ணுவேன். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் வெளியே உட்காந்துருவேன், கேமராமேனை மட்டும் அனுப்பிடுவேன். இன்னொன்று, ஆடியோ ஃபங்க்ஷன் எதுக்காக வைக்கிறோன்னே தயாரிப்பாளருக்கும் தெரியல, இயக்கருக்கும் தெரியல, நிறைய இல்லை, எது செய்தின்னு அவங்களுக்கு தெரியல. நன்றி சொல்கிறத நான் போய் இவருக்கு நன்றி அவருக்கு நன்றி இவர் நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, குடும்பத்து சுற்றுலா மாதிரி இருந்தோம், இதெல்லாம் போட முடியுமா? படிப்பானா அது அவங்களுக்கு தெரியல. சுவாரஸ்யமாக சில விஷயம் உங்களை மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கணும். நீங்கள் ஆமாங்க, செய்திங்கிறது என்னதுங்க கான்ட்ரவர்சி? ஆமாம், அதாவது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும். அதாவது திடீர்னு ஒன்று நான் என்ன பண்ணேன், சவுகாஜனே குழந்தை பெற்றாலும் போட்டோம், அந்த மாதிரி வயசு 56 வயசு, அந்த இஷ்யூ தான் அதிகமாக வித்துச்சு. மக்கள் அதை விரும்புகிறாங்க, விரும்புகிறாங்க. மக்கள் வந்து எதை இப்போ என்ன பேசினாலும் சரி, சேர்ந்துட்டானே சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதல்ல தர்ம யுத்தம்னா அது என்ன அரசியல், அதே மாதிரி தான் எது செய்திங்கிறது வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லப்படுறதில்லை, சொன்னதையே அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நாங்கள் போடுறதும் இல்லை, பல நேரங்களில் கேமரா ஆஃப் பண்ணி விட்டுருவோம். 2 லைனுக்கு 2.5 மணி நேரம் போட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் அறுப்பானே, அதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குறது கூட தப்புன்னு சொல்கிறீங்களே, மன்னிச்சிருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். ஆமாம், ஏன்னா ஷூட்டிங் வரவங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கல, கரெக்ட் தானே? துணை நடிகர் கன்வீனியன்ஸ், துணை நடிகர் எல்லாம் கன்வீனியன்ஸ் உண்டு, அதனால் கன்வீனியன்ஸ் அதை போய் கவருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரமோஷன்கள்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகர் வர்றதில்லை. எந்த நடிகர்ண்ணே? நயன்தாரா வர்றதில்லை, ரஜினிகாந்த் வர்றதில்லை, கமலஹாசன் வர்றதில்லை. கமலஹாசன் சொந்த படம் தான் வந்துடுவார், முக்கியமாக நயன்தாரா வரதே இல்லை, அஜித்து வரதே இல்லை. அஜித் தான் இப்போ எந்த படத்துக்குமே வரதில்லை. இது எப்படின்னா, ஒரு ப்ரமோஷன், இப்போ ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஏன் சிங்கிள் ட்ராக்லாம் போடுறாங்க? ப்ரொமோஷன் தலைவன் வருகிறான்னு ஒரு பாட்டெலாம் ஏன் போடுறாங்க? பப்ளிசிட்டி உலகமாகி போச்சு. அப்போது இந்த ப்ரொமோஷனுக்கு நடிகர் நடிகைலாம் வந்தாச்சுன்னா கொஞ்சம் ஆடியோ ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும். முன்னாலெல்லாம் ஆடியோ ஃபங்க்ஷன் கிடையாது. ஆமாம், முன்னாலெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டு நிறைய வைப்பாங்க. அதாவது புதுப்படங்களுக்கு பார்த்திங்கன்னா
பல புதிய படங்கள் பார்த்திங்கன்னா மூணு பேர்லாம் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் செய்திகள் வருங்கிறக்காக தான் போடுறது. இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றது கூட செய்தி வர்றது தான். ஏன்னா முன்னால் வந்து ஆடியோ இவ்வளவுக்கு போச்சு இவ்வளோ போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் போனமே தெரில. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஆடியோ கன்சர்ன் காசு கொடுக்குற மாதிரி தெரில. ஒரு பப்ளிசிட்டி சைடு தான் வைக்கிறாங்க. அதனால் அது முன்னால் விட சினிமாவுக்கு வந்து விளம்பர செலவுகள் அதிகமாகிடுச்சு. முன்னால் டிவி கிடையாது, இப்போ டிவிக்கு எல்லாத்தையும் கொடுத்தாகணும். நெட்டுக்கு வேறு விளம்பரம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். அப்போ கொஞ்சம் செலவாகும். முன்னெல்லாம் வந்து படம் தயாரிப்பாளர் சொல்கிற மாதிரி தயாரிக்கிறது ஈஸி, அதை வெளிக்கொண்டது தான் பெரிய கஷ்டம். அப்படியா யோசிங்க. இறுதியாக ரெண்டு கேள்வினேன். இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, நீங்கள் இது பார்க்குறது உண்டா? ஐ சீட்டிங்க, பிக் பாஸ் சீட்டிங். ஆமாம், அவரே சொல்கிறாரு, நடத்துகிறவங்களே சொல்கிறாங்க. யாருங்க? ஏன் சிரிப்பிடிங்கன்னு. அதான் நான் ரெண்டு தடவை இப்போ கேட்டேன், ரெண்டு தடவையும் சிரிப்பிடியா? ஏங்க, ஒரு சினிமாவை வந்து ஓட்ட வைக்கிறதுக்கு எவ்வளோ ஜிம்மிக்ஸு எவ்வளோ மந்திர வேலை பண்ணுறோம், அதேமாரி தான் இதுவும். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக சொன்னது என்னென்ன, 100 நாள் இருக்கணும்ன்ட்டு திருப்பி போனவங்களாம் உள்ளே வர்றாங்க. ஏன்னா ஆர்த்தி நல்லா இருந்தால் உள்ளே கொடுத்தாங்க ஜூலி. இந்த மாதிரி அது வந்து ஒரு ஷோ, அதில் சீரியஸ் அதாவது சீரியஸாக நினைக்கக்கூடாது. ஒரு ஜாலியாக போகுதா? நம்ம ஜாலியாக எடுத்துக்கிறது இல்லையா? இல்லை தான் விட்டுருங்க, என்ன செய்ய முடியல, நிறுத்தி போகிறான். மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் சரியாக வர்றது. தமிழன் புத்திசாலி, அதை கமலஹாசனோட சொன்னார், தமிழை ரொம்ப புத்திசாலி பார்த்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது நான் அந்த ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் வீட்டில் அக்கேஷனாக எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது. அப்போ கமலா சொன்னார், கமலா இன்றைக்கி வந்து ரொம்ப பொழுதுபோக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவரே சொல்லிட்டார் முக்கியாகி போச்சு அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா கொஞ்சம் செக்ஸாக பொண்ணுகளை ஆம்பளையை தூக்கி போடுற மாதிரி அதெல்லாம் வந்து, அதாவது நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து அவங்க காசு சம்பாதிக்கிறது, அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், பார்க்குறோம். அது நம்முடைய ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்தான் செய்வோம். நமக்கு வந்து ஒரு கிளுகிழுப்பு தேவைப்படுது. கிள்ளி விட்டால் வலிக்கும், அது என்ன கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி. கிள்ளி விடுறதுக்கும் கிச்சு கிச்சு முட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை கிச்சு கிச்சு முட்டுற வேலை பார்க்குறவங்க பார்க்குங்க, பார்க்காதவங்க விட்டுருங்க. சரிண்ண, விஷால் அவர்கள் வந்து தொடர்ந்து திருட்டு விசில் ஒழிப்போம் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிட்டே இருக்காங்க. அது சாத்தியம் நினைக்கிங்களா? இன்னும் தமிழ் ராகஸ்லாம் படம் வந்தால் ஒரு ரெண்டு நாளில் இறக்கிட்டு தான் இருக்காங்க. விஞ்ஞான முன்னேற்றதெல்லாம், விஞ்ஞான வளர்ச்சி அது தடுக்க முடியாதுங்க. இல்லைண்ணா, இப்போ டால் முன்னாடி வந்து ஃபிலிம் ரீல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மாறிச்சு, இப்போ டால்பி அட்மாஸ் வந்து நிறைய விஷயம் மாறிட்டு, அதெல்லாம் அட்வான்ஸில் வரும்போது ஏன் இதை மட்டும் தடுக்க முடியலை? முடியலன்னா ஜனங்க விரும்புகிறேன். 5 ரூபாய்க்கு 15 ரூபா சீடி அடைக்க வாங்கிட்டு போய் வீட்டில் பார்த்துடுறேன், 1000 ரூபா நீங்கள் தேட்டுக்கு வர வேண்டியிருக்கு. அது ஒரு காரணம். ஜனங்க ஓசியில் கிடைச்சா நிறைய பார்ப்பான், அதுவும் காசு கம்மி அடைச்சா பார்ப்பான், அது இயல்பு. அதனால் இலவசம் மாதிரி அவனுக்கு திருட்டு சீடி வந்து 15 ரூபாய்க்கு கிடைக்கி வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு ஒரு 10 ரூபா வந்து பார்த்துட்டு போயிடுவான். சரி, ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து அந்த 100 ரூபா 150 ரூபா டிக்கெட்டை வந்து அதை ஒழுங்குபடுத்த மாட்டேங்காங்க? 1500 ரூபா டிக்கெட்னாலும் அதை பரவாயில்ல இருக்கு விட்டுருதாங்களே, ஏன் அதனால தான் வருது திருட்டு? ஏன் அது யார் அதுதான் அந்த சைட்லேருந்து யாரும் எதுவும் பண்ணுறது இல்லையா? ஏன் அதாங்க, நாம் உடைச்சா வன்குடம், மருமகம் உடைச்சா பொன்குடம் மாதிரி, தயாரிப்பாளர் உடைச்சா வன்குடம், ஏற்ற அப்போ திருட்டு சீடிச்சா அது வந்து பொன்குடம், அந்த மாதிரி தான். இன்னொன்று, முன்னே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலும் ஓடிட்டுச்சு. அப்போ இலங்கையில் போகிறதுக்கப்புறம் அந்த கொழும்பில் ஓடுறதில்லை. எம்ஜிஆர் படங்கள் தமிழ்நாட்டை விட கொழும்பில் வசூல் ஜாஸ்தியாக வரும். இப்போது தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா நாட்டிலையும் படம் போகுது. அப்போது அந்த வருமானத்தை கணக்கிடும் போது இந்த வருமானம் சரியாயிடும். அப்படி தான் கணக்கு. இப்போ நீங்கள் வந்து டீராஜேந்திர சொல்வார், நான் என்னுடைய படங்களை வெளிநாட்டை விற்கலை, அதனால் திருட்டு விசிடி வரலம்பார். அது ஓரளவுக்கு நல்லது. நீங்கள் இன்னும் அப்படியே இப்போ வந்து விற்கலாம் கூட, பிரிண்ட்டு போயிட்டு மறுநாளே திருட்டு விசிட் வந்துடும். அது வந்து தவறு. திருடனாக பார்த்து திருட்டை விட்டால் தான் முடியும். ஏன்னா அது வந்து விஞ்ஞான வளர்ச்சி. எப்படிங்க அதை தடுக்க முடியுங்கிறீங்க? ஏங்க, புதுப்படங்கள் சின்ன படங்கள் எவ்வளோ ஓடுது, அதெல்லாம் திருட்டு விசிட் வராமையாக இருக்குது. அதை மீறி ஜெயிக்கணும். அதாவது இடர்பாடுகள் சோதனைகள் எவ்வளோ இருக்குது, இதை மீறி பொண்டாட்டியோட கொடுத்து நடத்தணும். அதுதான் வாழ்க்கை. ஆமாம், சண்டை வருதுங்கிறக்காக பொண்டாட்டியோட துரத்த முடியுமா? திருட்டு வரலங்கிறக்க சினிமா தயாரிக்க மாதிரி இருக்கானே? கரெக்ட் தானே. முன்னே விட அதிகமாக தயாராகிட்டுருக்கு. வருஷத்துக்கு படங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போலாம் படம் எடுக்கிறீங்கனா ஒரு பேஷன் ஆகிப்போச்சு. அவன் சின்ன வயசில் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருவான். 30 லட்ச ரூபாய்ச்சி படம் ரிலீஸ் ஆகி போனாலும் போனாலும் சரி, ஒரு படம் எடுத்தான் நான் பார்த்தேன். நம்ம வரிக்கட்டுக்காரங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு மதுரையிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. எக்கச்சக்கம். ஆமாம், ஏ போட, ஏன் நான் ரஜினிகாந்த் மாதிரி நடிப்பேன்னு சொல்லி ஏதோ ஒரு கும்பல மாதிரி ஒரு படத்தை போட்டு எடுத்து விட்டுறாங்க. அப்படித்தான் நிறைய பேர் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 10 படம் 15 படத்தை தயாரிச்சுட்டு எப்படி முடியும்? கரெக்டு தானே. அப்புறம் அதனால் இப்போ விஷால் எடுத்த நடவடிக்கைகளில் முக்கியமான, விரும்பின வச்சு படம் எடுத்துக்க, விரும்பினவனுக்கு வேலை கொடு படம் தயாரிச்சிக்க அப்படின்னு சொன்னது பெரிய விஷயமே.
இப்போ தெற்கத்துலேருந்து சந்துக்கு சந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சரிண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ பொண்ணா நேரத்தை செலவழித்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்களும் கான்ட்ரவர்சியல் விஷயங்களும் தொடரட்டும். பயில்வான் ரங்கநாதன் அவங்க இன்டர்வியூ வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து கீழே இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்ட் டூ வந்து இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் ஒன் ஆகட்டும் பார்ட் டூ ஆகட்டும், இந்த இதெல்லாம் இந்த கொஸ்டின் நீ கேட்பேன் எதிர்பார்த்தேன், பட் கேட்காம நினைச்சா அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நக்கீரன் அவங்க இன்டர்வியூ பார்ட் டூ கீழே நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுலையும் குறிப்பாக சூர்யாகுமார் அப்படிங்கிற ஒரு என்ன போட்டுருக்காரு அப்படின்னா, வெரி பொலிட்டிக்கல் எக்ஸ்போசியர் ஜி and your questions are also political, thanks for making an interview with Gopal sir, waiting for third part போட்டிருக்காரு. தேர்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு, ஸோ விரைவில் பப்ளிஷ் ஆகப்படும். அதுக்கடுத்த கமெண்ட்டில் அவுட் ஏப்பன் ஒன் ஆஃப் யர் பெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பிக் சோன் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வந்து ஓவர் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். அதில் சில விஷயங்கள் பெஸ்ட்டாக வருது, சில விஷயங்கள் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம், தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மோர் பெட்டர் வீடியோஸ் டு கம். Yeah.